அயோத்தியில ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ராம்லாலாவுடைய திறப்பு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அழகான பேராலயத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளார் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக ஜனவரி பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதினோரு நாட்கள் விரதத்தை கடைபிடிச்சிருக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடி அதுல முக்கியமா தரையில படுக்கிறது எளிய உணவுகளை உட்கொள்வது அப்படின்னு விரதத்திற்கான கட்டுப்பாடுகளை அவர் முறையா கடைபிடித்துட்டு வரார் அதோட இன்னொரு முக்கியமான விஷயமாக ராமர் கதையோடு தொடர்புடைய ஆலயங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த சரித்திர பின்புறம் வாய்ந்த கோவில்களுக்கெல்லாம் அவர் போயிருக்கார் என்னென்ன கோவில்களுக்கெல்லாம் அவர் போயிருக்கிறாரு வணங்கி இருக்கிறாரு அங்கிருந்து தீர்த்தங்களை அயோத்தி கொண்டு போறாரு அது என்னென்ன கோவில்கள்னு நம்ம பார்க்கலாம் முதலாவதாக அவர் போனது மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்ல இருக்கக்கூடிய காலாராம் கோவில் காலாராம் அப்படிங்கிறது கருப்பு நிறத்தில் ராமர் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் அதில் என்ன சிறப்பு தெரியுமா பதினான்கு ஆண்டுகள் ராமர் வனவாசம் போகும்போது இரண்டரை ஆண்டுகள் இந்த காலாராம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தான் அவர் கழிச்சிருக்கிறார் அப்போது ராமர் லக்ஷ்மணன் சீதை எல்லாரும் அங்கே தான் வாழ்ந்து அங்கே இருக்கக்கூடிய கோதாவரி நதிக்கரையில் இவங்க இருந்ததாக வரலாறுகள் சொல்லப்படுகிறது அதனால் அந்த காலாரம் கோவிலில் அவர் வழிபாடு நடத்தியிருக்காரு நம்மெல்லாம் பார்த்தோம் அந்த கோவிலை சுத்தம் செய்யக்கூடிய பணிகள்லாம் அதுதான் அவர் போன முதல் கோவில் ரெண்டாவது அவர் போன கோவில் ரொம்ப முக்கியமான ஒரு கோவில் ஜடாயு மோட்சம் கொடுக்கக்கூடிய கோவில் அது எங்கே இருக்குது அப்படின்னா ஆந்திர மாநிலத்தில் இருக்குது ஆந்திர மாநிலத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய லபாக்ஷி அப்படிங்கிற கோவில் தான் அந்த ராமர் கோவில் ஏன் லபாக்ஷி அப்படின்னு சொல்றாங்கங்கிறதுக்கு ஒரு கதை இருக்கு பக்ஷி அப்படின்னா பறவை லபாக்ஷி அப்படின்னு சொன்னால் எழுந்திரு பறவை அப்படிங்கிறது எழுந்திரு அப்படின்னு அர்த்தம் ஜடாயு சீதை இருக்கக்கூடிய இடத்தை தெரிந்து விடுகிறார் அதாவது ராவணன் சீதையை கவர்ந்து செல்லுகிற போது ஜடாயு ராவணனோடு போரிடுகிறது நமக்கெல்லாம் தெரியும் அந்த போரிடுகிற போது ஜடாயுடைய ரெக்கையெல்லாம் ராவணன் வெட்டி விடுகிறார் வெட்டப்பட்ட ரெக்கையோடு ராமனுடைய காலடியில் வந்து அந்த ஜடாயு விழுந்து விடுகிறது அங்கே ஜடாயுவை ராமர் தடவி விடுகிறார் எழுந்திரு ஜடாயு அப்படின்னு சொல்றார் அந்த எழுந்திரு அப்படிங்கிறது தான் லபக்ஷி அப்படின்னு ஆகுது அந்த திருக்கோவில் தான் ஆந்திர மாநிலத்தில் இருக்கு அங்க போறாரு ரொம்ப முக்கியமான திருத்தலம் மோட்சம் கொடுத்தது அங்க வச்சுதான் ஜடாயுக்கு அவர் மோட்சம் கொடுக்கிறார் அடுத்ததான் அவர் போகக்கூடிய கோவில் கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய குருவாயூர் கோவில் குருவாயூர் கோயில்ல இருக்கக்கூடிய அந்த பகவான் அஹ் பூரோக வைகுண்டம் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த சிலை வைகுண்டத்திலிருந்து வந்ததாக ஒரு கதை சொல்லப்படுகிறது அங்கே அவர் செல்லுகிறார் அங்கே சென்று இறைவனை வழிபடுகிறார் அங்க இருக்கக்கூடிய திருமேனிங்கிறது அஞ்சனம் அப்படிங்கிற கல்லில் உருவாக்கப்பட்டது அதாவது கல்லில் உருவாக்கப்பட்டதாக வரலாறுகள் சொல்லப்படுகிறது அந்த கோவிலுக்கு அவர் போறார் அதுக்கு அடுத்தது திருச்சூர்ல இருக்கக்கூடிய திருப்பராயர் ராமசாமி கோவிலுக்கு போறாரு இங்க என்ன சிறப்புனா ராமருக்கு நான்கு கைகள் இருக்கிறது இருக்கக்கூடிய அந்த ராமரிடம் இருக்கக்கூடிய நான்கு கையில சங்கு சக்கரம் வில் பஞ்சரத்தை இதை எங்கேயுமே அதிகமாக பார்க்க முடியாது இங்கெல்லாம் போயிட்டு தமிழ்நாட்டுக்கு வர்றார் தமிழ்நாட்டில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முதன்மையானதாக கருதப்படக்கூடிய ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போறார் அங்க ஸ்ரீரங்கம் கோவில் அப்படிங்கிறது ராமருடைய குலதெய்வம் ரெங்கநாதர் அப்படின்னு சொல்றாங்க எல்லாருக்கும் ஒரு குலதெய்வம் இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி ராமருடைய குலதெய்வம் ரெங்கநாதர் அங்க இருக்கக்கூடிய கோவில் யானை ராமருக்காக மௌத்தார்கன் வாசதெல்லாம் பார்க்க அங்க இருக்கக்கூடிய சிலைக்கே ஒரு வரலாறு இருக்குங்க ராமர் ராவரனுடைய சகோதரன் விபீஷ்ணனுக்கு ஒரு சிலை கொடுக்கிறார் ராமருடைய விக்கிரகம் கொடுக்கிறார் அந்த விக்கிரகம் தான் பரிசாக கொடுத்த அந்த விக்கிரகம் தான் ஸ்ரீரங்கத்திலே இருப்பதாக ஒரு வரலாறு இருக்கிறது அங்கேயும் மோடி போகிறார் அதுக்கு அடுத்தபடியாக ராமேஸ்வரம் கோவில் ராமேஸ்வரம் கோவில்ல ராமநாத சுவாமியே தரிசனம் செய்கிறார் அங்க இருக்கக்கூடிய அக்னி தீர்த்த கடல்ல நீராடுகிறார் அங்கிருந்து இருபத்தி இரண்டு தீர்த்தங்களை அந்த புண்ணிய தீர்த்தங்களே சேகரித்து அதன் பிறகு நேராக அயோத்தியில் கொண்டு சேர்க்கிறார் இதுதான் அவர் சென்று வந்திருக்கக்கூடிய அந்த கோவில்களுடைய தனிச்சிறப்புகள்